இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்தும் மிஷினரி வரலாறுகளை இரத்தினச் சுருக்கமாய் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஒதுக்கினால் மிஷினரியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பெயர் தந்தை டெமியன். பிறப்பு 3/1/1840, மறைவு 15/4/1889. சொந்த ஊர் திரமெலு, சொந்த தேசம் பெல்ஜியம், தரிசன பூமி மொலாக்காய் தீவு, பசிபிக் மகாசமுத்திரத்தில் ஹவாய் தீவுகள் கூட்டம், அதில் மொலாக்காய் என்பது சிறு தீவு. தென் பசிபிக் தீவில் தொழுநோய் பரவிய போது தொழுநோயாளிகள் இத்தீவில்தான் தனிமையில் போடப்பட்டனர். அவர்கள் கவனிப்பாரற்று தங்கள் வாழ்வை இழந்தனர். மக்களால் கைவிடப்பட்டவர்கள் தாங்கள் கடவுளாலும் கைவிடப்பட்டோம் என்ற முடிவுக்கு வந்தனர். அவர்களுக்கு உதவி செய்யவும் அந்த தொழுநோயிலிருந்து அவர்களை காப்பாற்றவும் எவரும் முன்வரவில்லை. ஏனெனில் அத்தீவிற்கு சென்றவர்கள் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு வரக்கூடாது என்பது அரசாங்க கட்டளை. 1873 துன்பத்தில் உழலும் மக்களுக்கு துணைவனாக, துயர்துடைக்கும் நண்பனாக அம்மக்களை தேடி புறப்பட்டார் ஓர் இளைஞர். அவர்தான் ஜோசப் டி வெஸ்டர் என்று இயற்பெயர் கொண்ட தந்தை டெமியன். பலர் டெமியனை தடுத்தனர், ஆனால் டெமியனோ தன் தீர்மானத்தில் உறுதியானார். மொலாக்காய் தீவில் இறங்கியவுடன் அங்கு அவர் கண்ட காட்சிகளோ கொடூரங்கள். வாழ்வில் நம்பிக்கையில்லாமல் நடைப்பணங்களாக வியாதியின் கொடுமையினால் தாக்குண்டு உடலெல்லாம் புண்களாக சீல்வடைந்த நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்வின் நம்பிக்கையை கொடுத்தார். வீதியில் அலைந்த மக்களுக்கு வீடுகள், மருத்துவமனைகள் கட்டினார். துன்பத்தில் அவர்களின் துணைவரானார். ஓர் நாள் தன் உடலில் கொதிநீர் பட்டபோது உணர்ச்சியற்ற நிலையைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொழுநோயாளிகளின் நண்பனாயிருந்தவருக்கு தொழுநோய் தொற்றிக்கொண்டது. அன்று ஞாயிறு ஆராதனையில் தொழுநோயாளிகளாகிய நம்மேல் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று ஆண்டவரை புகழ்ந்தார். நோயின் கொடூரம் அவரை முற்றிலும் தாக்கவே 12 ஆண்டுகளாக தான் அன்பு பாராட்டி வந்த மக்களை விட்டு அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்தார். மக்கள் தங்கள் உண்மையான நண்பரை இழந்தார்கள். அர்ப்பணிப்பில் ஆனந்தம் கண்ட தந்தை டெமியன் 15/4/1889 இறைவனடி சேர்ந்தார். நான் உங்களில் ஒருவனாக இதுவரை இல்லாமல் இருந்தேன், இப்பொழுதோ உங்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். தந்தை டெமியன். பெயர் ஸ்தேவான். மறைவு கிபி 34-35 வரை. சொந்த தேசம் எருசலேம், தரிசன பூமி எருசலேம். ஒரு கிறிஸ்தவனை அழித்தால் 1000 கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள் என்பதற்கு சாட்சியாக விளங்குபவரே ஸ்தேவான். கிறிஸ்தவ உலகின் முதல் இரத்த சாட்சி இவர். அன்று முதல் இன்று வரை தங்களையே இரத்த சாட்சிகளாக அர்ப்பணிப்போர் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். இரத்த சாட்சிகளின் முன்னோடி என்று இவரை அழைத்தால் அது சால பொருந்தும். இவர் கிரேக்க மொழி பேசும் ஒரு யூதர். ஸ்தேவான் என்றால் முடி அல்லது கிரீடம் என்பது பொருள். பெயருக்கேற்றார் போல கிறிஸ்துவிடமிருந்து தனது மரணத்தின் மூலம் கிரீடத்தை பெற்றவர். எருசலேம் சபையில் செல்வாக்கு பெற்றவர். பந்தி விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட 7 பேரில் முதன்மையானவர். கிரேக்க விதவைகளுக்கு அன்றாட உணவை கவனிக்கும் பணியை செய்து வந்தவர். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த இவர் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பெற்றவர். ஆண்டவரிடமிருந்து அற்புத அடையாளங்களை செய்யும் வரத்தினை பெற்றிருந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதருடைய ஆலயங்களில் இயேசுவே மேசியா என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறியதால் யூதர்களின் வெறுப்புக்கு ஆளானார். எனினும் தைரியத்தோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷணம் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டார். எனவே ஆலோசனை சங்கத்தாரின் முன்பு நிறுத்தப்பட்டார். ஸ்தேவானின் பதில்களால் எதிரிகள் ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டனர். பல்லை கடித்தனர், பலவந்தம் பண்ண துடித்தனர். ஆனால் ஸ்தேவானோ தேவதூதனைப் போல் காட்சியளித்தார். விசுவாச உறுதியுடன் பதிலளித்தார். யூத தலைவர்களின் கோபம் அதிகரிக்கவே கிறிஸ்துவின் தொண்டன் ஸ்தேவான் கல்லால் எரியுண்டு
இரத்த சாட்சியாக கர்த்தரின் மகிமையில் எடுத்து கொள்ளப்பட்டார். விசுவாச வீரன் இந்த சாட்சிகளின் வித்து ஆனார். அன்பரே, கிறிஸ்துவின் பணியில் இரத்த சாட்சியாகவும் மறிக்க நாம் ஆயத்தமா? ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். ஸ்தேவான்.